ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, த்ரெட்டிங்னா என்ன, த்ரெட்டிங் பண்றதுனால நமக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் மற்றும் சைட் எஃபெக்ட்ஸ் ஏற்படுது அப்படின்றத பத்தி தான் பார்க்க போறோம். த்ரெட்டை வச்சு ஸ்கின்ல உள்ள ஹேரை ரிமூவ் பண்றதுனால இந்த ப்ராசஸ த்ரெட்டிங் அப்படின்னு சொல்றாங்க. பொதுவா காட்டன் அல்லது பாலிஸ்டர் த்ரெட்டை டபுளா ட்விஸ்ட் பண்ணி என்டையர் ஃபேஸ் மற்றும் அப்பர் லிப்ஸ்ல இருக்கிற ஹேரை ரிமூவ் பண்றதுக்கோ ஐப்ரோஷை ஷேப் பண்றதுக்கோ த்ரெட்டிங் ப்ராசஸ் யூஸ் ஆகுது. த்ரெட்டிங் பண்றதுனால என்னென்ன அட்வான்டேஜஸ் இருக்கு அப்படின்றத பார்ப்போம். எந்த கெமிக்கல்ஸும் யூஸ் பண்ணாம ஸ்கின்ல உள்ள ஹேரை த்ரெட்டை வச்சு ரிமூவ் பண்றதுனால த்ரெட்டிங் பண்ணும் பொழுது சைட் எஃபெக்ட்ஸ் கம்மியாக தான் ஏற்படும். வேக்சிங்கோட கம்பேர் பண்ணும் பொழுது த்ரெட்டிங்கோட பேர்னிங் சென்சேஷன் ஆனது கம்மியாக தான் இருக்கும். வேக்சிங் ப்ராசஸ்ல ஸ்கின்ல உள்ள ஹேரை ரிமூவ் பண்றது பெயின்ஃபுல்லா இருக்கும். ஆனா வேக்சிங்கோட கம்பேர் பண்ணும் பொழுது த்ரெட்டிங்ல லெஸ் பெயின்ஃபுல் தான். த்ரெட்டிங் பண்ணும் பொழுது ஐப்ரோஸ் ஆனது ஷேப்பாகவும் லுக்காகவும் இருக்கும். இதனால தான் நிறைய பெண்கள் த்ரெட்டிங்கை சூஸ் பண்றாங்க. மேலும் த்ரெட்டிங்கோட காஸ்ட் லெவல் கம்மி அப்படின்றதுனால நிறைய பேர் ஈஸியா த்ரெட்டிங் செஞ்சுக்கிறாங்க. த்ரெட்டிங் பண்றதுனால என்னென்ன சைட் எஃபெக்ட்ஸ் ஏற்படுது அப்படிங்கிறத பார்ப்போம். வேக்சிங்கோட கம்பேர் பண்ணும் பொழுது த்ரெட்டிங் ஆனது லெஸ் பெயின்ஃபுல்லா இருந்தாலும் பெயின் இருக்கும். த்ரெட்டிங் ப்ராசஸ் ஆனது முகத்துல ரெட்னஸ் மற்றும் ரேஷஸை ஏற்படுத்தும். த்ரெட்டிங் ப்ராசஸ் ஆனது உடம்புல உள்ள ஸ்மால் ஏரியாஸ்க்கு மட்டும்தான் யூஸ் ஆகும். ஹேண்ட்ஸ், லெக்ஸ் போன்ற லார்ஜர் ஏரியாக்கு த்ரெட்டிங் ப்ராசஸ் சூட் ஆகாது. பிம்பிள் ஃபேஸ் உள்ளவங்க த்ரெட்டிங் செய்யும் பொழுது பிம்பிள்ஸ்ல இருந்து ப்ளீடிங் ஏற்பட சான்சஸ் இருக்கு. இதனால பிம்பிள்ஸும் அதிகமாகும். தொடர்ந்து அதிகமா த்ரெட்டிங் செய்யும் பொழுது சில நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புண்டு. இதனால பிரெக்னன்சி டைம்ல கண்டிப்பா த்ரெட்டிங் செய்யக்கூடாது. ஐப்ரோஸ் ஆனது நம்முடைய முகத்துல ஏற்படக்கூடிய வியர்வைய நம்முடைய கண்கள்ல படாம பாதுகாக்குது. இயற்கையாகவே ஒவ்வொரு பெண்களுமே அழகுதான். ஐப்ரோஸ் பண்ணி தான் நம்மளுடைய முகத்தை அழகுபடுத்திக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. த்ரெட்டிங் செய்யறதுல அட்வான்டேஜஸும் இருக்கு, டிஸ்அட்வான்டேஜஸும் இருக்கு. இதுல அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அது நம்மளுடைய முகத்துல உள்ள ஐப்ரோஷை நல்ல ஷேப் பண்ணி ஒரு கியூட்டான லுக்கை தரும். ஒரு முறை நம்ம த்ரெட்டிங் செய்தோம் அப்படின்னா அடுத்த முறையோ நம்மளுடைய புருவங்கள் மற்றும் அப்பர் லிப்ஸ்ல உள்ள ஹேர் ஆனது அதிகமா க்ரோத் ஆகும். இதனால இந்த த்ரெட்டிங் ப்ராசஸை நம்ம கண்டினியூஸா செய்ய வேண்டியது இருக்கும். த்ரெட்டிங் செய்யறது முகத்திற்கு அழகு தந்தாலும் இதுல நிறைய சைட் எஃபெக்ட்ஸும் இருக்கு. தொடர்ந்து த்ரெட்டிங் செய்யும் பொழுது முகத்துல சுருக்கங்கள் ஏற்படும். இது சருமத்தை வயதாகும் தன்மையோட காட்டும். உடல்ல உள்ள மொத்த எனர்ஜியையுமே ஸ்டேபிள் செய்யக்கூடிய ஒரு பகுதியா நம்மளுடைய புருவங்களுக்கு இடைப்பட்ட பகுதி இருக்கு. சோ இப்படிப்பட்ட ஒரு இடத்தை நம்ம கண்டிப்பா கவனமா பாத்துக்கணும். த்ரெட்டிங் செய்யறது உடனடியா முகத்திற்கு அழக தந்தாலும் த்ரெட்டிங் செய்யறதுல சைட் எஃபெக்ட்ஸ் அதிகமா இருக்கு அப்படின்றதுனால உடனடியா நிறுத்த முடியல அப்படின்னாலும் ஸ்டெப் பை ஸ்டெப்பா த்ரெட்டிங் செய்யற ப்ராசஸ கம்மி பண்ணும் பொழுது நம்முடைய உடலை ஹெல்த்தியா வச்சுக்கலாம். நன்றி ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோல த்ரெட்டிங்கோட பெனிஃபிட்ஸ் என்ன, அதனுடைய சைட் எஃபெக்ட்ஸ் என்ன அப்படின்றத பத்தி பார்த்தோம். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் இது போல நிறைய ஹெல்த் அண்ட் பியூட்டி டிப்ஸ் வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்னு கொடுத்துக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.